நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா, உங்க மூணு பேருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரவுண்ட். இங்கே ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் நடக்கும், அதுக்கு நீங்க மூணு பேருமே சிரிக்க கூடாது. என்னங்க அநியாயமா இருக்கு? காமெடி பண்ணும்போது சிரிக்காம இருக்கு, எவ்வளவு பெரிய மகா பாவம் தெரியும். காமெடி சிரிச்சிருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா பாயிண்ட்ஸ் நாங்க கம்மி பண்ணிடுவோம். ரெடியா இருக்கீங்களா? இருங்க. ஓகே, இதுக்கு அப்புறம் நாங்க யாருமே சிரிக்க முடியாது போலயே. அப்படி இல்ல, சிரிச்சிருக்கீங்க ஒரு சிரிப்பு. ஆனா இவங்க மூணு பேரையும் சிரிக்க வைக்க போற அந்த காமெடி பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத இதோ நம்ம லிஃப்ட் குள்ள பாக்கலாம். டான்ஸ் கற்றுக்கலான்றதுக்காக வந்திருக்கேன். டான்ஸ் தான் வந்து நானும் எல்லா டான்ஸுமே ஆடிட்டேன். ஆனால் அந்த மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் மட்டும் என்னால் ஆடவே முடியலை. அதனால ஒரு ரெண்டு ஒரு ஸ்டெப்பு கற்றுக்கலான்றதுக்காக வந்திருக்கேன் தம்பி. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் ஆடணும்னா நல்ல நளினம் வேணும். நளினம்? ஆமாம், ரொம்ப நல்லா நளினம் பண்ணுவேன் சார். இன்னும் மாறவே இல்லை. நீங்கள் சாங்க போடுறேன், கரெக்டாக ஸ்டெப்பு மட்டும் நோட் பண்ணிங்க. போடுங்க. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம், உங்களுக்கு வரல அது. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, பெஸ்ட்டாக வேறு எதாவது பழைய படம் அந்த படத்துக்கு போயிடுங்க. நீங்கள் நன்றி தம்பி, நன்றி. நெக்ஸ்ட் யார் வராமல் பார்ப்போம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நிறுத்துங்க சார். இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு நிறுத்த சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட டான்ஸு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் வருமா? வரும். சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவேன். சொல்லுத்த மட்டும் கரெக்டாக புரிஞ்சுங்கண்ணா. ஓகே, போடுங்க. வரல சார் உங்க டான்ஸ். உனக்கெல்லாம் டான்ஸ் சுட்டு போட்டாலும் வராதுடா. எனக்கா? கிளம்பு, வர்றேன்டா. டேய் வர்றண்டா. அடுத்து யார் வர பார்க்குறான்? யார் வந்தாலும் எதுவும் சிரிக்க மாட்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சார், யார் இது வரும்போது சிரிச்சுட்டே வர்றாரு? ஒன்றும் புரிய மாட்டேது. நான் தான் சார். நீங்கள் தானே? அதான் யார்? மதன் பாப் சார். மதன் பாப்பா? நான் ஏதோ பாம்பு நினைச்சினேன் சார். டான்ஸ் கற்றுக்கிற ஒருத்தருக்கேன் சார். டான்ஸா? ஆமாம். உங்களுக்குலாம் டான்ஸ் கற்றுக்கணுமா? கண்டிப்பா டான்ஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும். கம்ப்ளீட்டாக வேறு கற்றுக்கிட்டுமா? எல்லா டான்ஸும் கற்றுக்கிட்டேன் சார். எல்லா டான்ஸ் கற்றுக்கிட்டீங்க? கதகளி, குச்சிப்புடி, பரதம், ஒழுங்கா மைக்கப்படி, எல்லாமே அத்துப்படி. அத்துப்படியா? அடுத்தபடி இந்த மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஒன்று தான். மைக்கேல் ஜாக்சன் ஒன்று டான்ஸ் ஒன்று தான். ஆமாம் சார். கற்றுக்கலாமா? அப்போ கற்றுக்கலாம் சார். ஸ்டெப் ஒரு நாளாக நோட் பண்ணிங்க. ஓகே சார். சாங் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சார். ஒன்னும்
இல்லனா செட்ல வேல வக்கற பையனா இருக்கணும் செட்ல சாமிநாதன் சார் அவரை பாருங்க ராஜகிரண் மீசை எடுத்துட்டு உட்கார்ந்தது மாதிரி அவர் சிரிக்கிறார் சார் அவருக்கு என்ன சார் அவர் அவர் சிரிக்கிறார் அதான் செட்டு தம்பி ப்ரொடக்ஷன் தம்பி இருக்காருல்ல ரைட்டா ப்ரொடக்ஷன் பாய் சிரிக்க கூடாது இல்ல இல்ல அதான் அதான் அவுட் அவுட் சிரிச்சுக்கார் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உண்மையிலே வா சின்ன லைட்டா லைட் வந்துருவா இல்ல நீங்க இப்படி சிரிச்சா ஒண்ணு ட்ரை பண்ணனும் நீங்க சார் சிரிச்சிட்டீங்க அவர் சிரிச்சிரார் ஆட்டோமேட்டிக்கா சிரிங்க நீங்க அதுல நீங்க கூடாது நீங்க சிரிக்கலைனா நான் தான் அழுகணும் நீங்க அழுக கூடாது அப்ப நான் வரட்டுமா கலமுங்க ராமன் அண்ட் அமுதவான் உண்மையிலே எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினா சொல்லணும் थैंक यू இப்போ நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம் ரிலாக்ஸ் ஆயிடலாம் இவ்வளவு இறுக்கமா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல அவர் பாருங்க அலறாரு ஏங்க அழுகுறீங்க அவங்க பண்ணதை பார்த்து எனக்கு அழ ராமன் சார் சொல்லுங்க எப்படி இருந்து சிம்பிள் ரொம்ப நல்லா பண்ணாங்க थैंक यू சார் இப்போ சிரிச்சு சொல்லலாம் சார் வேற வழி இல்லையா எங்களுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே நான் 100 பாயிண்ட் போயிடுச்சு பாருங்க அந்த அதிர்ச்சியிலே இருக்கேன் எங்க அது சிரிக்கிறது எப்படி சிரிக்கு சார் சார் இது சிரிக்காம இருக்கலாம் சார் இது சிரிக்காம இருக்கலாம் சார் அப்படி சார் ஓகே ஆர்த்தி நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா வந்து இப்போ என்ன பத்தி சொல்றனே நம்ம ஏதாவது ஒரு காமெடி பண்ணும்போது ஸ்பாட்ல யாராவது சிரிக்கலனா நமக்கு கான்சென்ட்ரேஷன் அங்கே இருக்கும் அவங்க ஏன் சிரிக்கல நல்லா இல்லையோ அப்படியெல்லாம் நினைப்போம் பட் நாங்கள் மூணு பேரும் சிரிக்கவே இல்லை அதை கூட மைண்டில் வச்சுக்காம ரொம்ப சூப்பராக செம்ம கவுண்டரோட சூப்பராக தேங்க் யூ ஸோ மச் ராமரன் அமிர்தவாணன் சிரிச்சா போச்சுடா நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம் சூப்பரான காமெடி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்க இவங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க லைட்டாக கூட சிரிக்கல அதனால அவங்க மூணு பேரையும் பாராட்டி ஒரு பாயிண்ட் கூட நாங்கள் இந்த ரவுண்டில் குறைக்க போகிறதில்ல அவங்க மூணு பேருக்கும் சாமிநாதன் சார் நீங்கள் அதே 900 பாயிண்ட்ஸில் தான் இருக்கீங்க ஆர்த்தி அவங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட அதே 1000 பாயிண்ட்ஸோட தான் இருக்கீங்க வாழ்த்துக்கள் கணேஷ்கர் அவரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்டில் இருந்தால் அதே 900 பாயிண்ட்ஸோட தான் இருக்கீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ